ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டாபிக் தான், பட் இப்போவும் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்ட்ஸ். எஸ், இப்போ ஏடிஎம் கார்டில் எவ்வளோ த்ரெஃப்ட் நடக்குது நம்மளுக்கு தெரியும். வந்து ஒரு ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி த்ரெஃப்ட் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி நம்மளுக்குமே அது தெரியல. அது நாள் நாள் அளவில் அது வந்து பெரிய பிரச்சனையாக ஆகி தேர் பை நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துருச்சு, கா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஏடிஎம் டீட்டெயில்ஸ் வெளியே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இப்போ ஏன் அதை நான் மறுபடியும் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் பார்க்குறேன். நிறைய பேர் இந்த மாதிரி நம்பர் கொடுத்து ஏமாந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது யாருன்னா வயசானவங்க. நம்மளுக்கு தெரியும், யங்ஸ்டர்ஸ் வீணும் இது வந்து கொடுக்கக்கூடாது, அவங்க ஃபோர்ஜரி அப்படின்ட்டு. பட் வயசானவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க வந்து இது ஒரு மாதிரி மேனேஜ் தான் கூப்பிட்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஓடிபியும் கொடுத்துட்றாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ இப்போது நம்ம தான் அவங்கள எஜுகேட் பண்ணணும். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ், அவங்கக்கிட்ட சொன்னாலே போதும், இந்த மாதிரி பேங்க் ஷேர் பண்ணாதீங்க, மீன்ஸ் பேங்க்கோட ஏடிஎம் டீட்டெயில்ஸ் ஒன்றுமே ஷேர் பண்ணாதீங்க, பின்ன ஓடிபியாக தான் அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் யார்ட்டுமே கொடுக்காதீங்க, அப்புறம் இப்போ பேங்க் போனால் யார்ட்டையுமே பணம் எடுத்து கொடுன்னு சொல்லாதீங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் த்ரிஃப்ட்டை குறைக்கலாம். இப்போ ஏன் நான் வந்து ஹையர் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வயசான பாட்டி, அவங்க தாத்தா அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த தாத்தா வந்து காலையில் வெளியே வேலைக்கு போயிடுவாராமா, சாயந்தரம் தான் வருவாராமா, பாட்டி வந்து வீட்டில் தான் இருப்பாங்களாம். அந்த ஒரு அப்படி இருக்கிற டைம் வந்து மத்தியான டைம் வந்து இந்த பாட்டிக்கு வந்து கால் வந்திருக்கு, இந்த மாதிரி பேங்க் மேனேஜர் பேசுகிறோம், வி நீட் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த சிவிவி கோடு, ஓடிபி எல்லாமே வாங்கிட்டாங்க. வாங்கி கொஞ்சம் நேரம் கழித்து தாத்தா வந்து பார்க்குறாரு, மொபைலில் பார்த்தா அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி 10,000 டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2.7 lakhs டெபிட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டியோட அக்கௌண்ட்லேருந்து. ஸோ யாருக்கு லாஸு, பாட்டிக்கு மட்டும்தான் லாஸு. இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய கேஸ் ஆகி சைபர் கிரைமுக்கு அந்த கேஸை மாற்றிருக்காங்க. இப்போ யாருக்கு லாஸு அப்படின்னா, அந்த அவங்களுக்கு தான் லாஸு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை இப்படி ஏதோ ஒன்று ஃபோர்ஜரினால அவங்க இழந்துட்டாங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அப்புறம் ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன, மெயினான திங் என்ன அப்படின்னா, வயசானவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும், மித்த என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், பட் அவங்க வந்து வெறும் டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க இல்லையா, வேறு இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ப்ரெசண்ட்டாக. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம். தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ.